ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். போலாம் போலாம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. லெட் மீ டெல் யூ எ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. இது ஆஸ்ட்ரோநாட் ஸ்பெர். இந்த ஒரு ஸ்பேஸ் பெண்ணை கண்டுபிடிச்ச ஒரு பேர் பால் சி ஃபிஷர் அப்படிங்கிறவர் தான். இந்த பெண்ணினால் ஜீரோ கிராவிட்டிலையும் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் வந்துட்டு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்லையும், வெண்ணெயில் வச்சு எழுதினாலும் எழுதுமாமா, அப்புறம் வந்துட்டு ஸ்டீலில் வச்சு எழுதினீங்கனாலும் எழுதுமாமா, அப்படி ஒரு பால் பாயிண்ட் பெண். இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க இங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா திக்ஸோட்ராபிக் இங்க். இந்த ஒரு இங்க் லிக்விடாகவும் இருக்காது, சாலிடாகவும் இருக்காது, நல்லா கெட்டித்தன்மையான இருக்கும். இந்த ஒரு இங்க்கும் அப்புறம் அது கொஞ்சம் இங்க்கு, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க ஒரு கேஸ், அந்த கேஸ் என்னென்னா நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா இந்த பென் எப்படி ஒர்க் ஆகும்னா, நல்லா ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த நைட்ரஜன் கேஸ் வந்துட்டு இந்த இங்கை வந்துட்டு சாலிட் ஆகும். ப்ரெஷர் கொடுக்கும்போது அது குட்விடாகுமா இந்த இங்க்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு அது ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால் பாயிண்ட் பென்னில் வச்சுருக்க பால் வந்துட்டு டங்ஸ்டன் இருக்குல்ல, அந்த ஒரு மெட்டல் வச்சு உருவாக்கின பால் தான் அதில் இருக்குது. இந்த ஒரு பெண் வந்துட்டு -30 to 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எந்த இதுக்கு இடைப்பட்ட எந்த ஒரு டெம்பரேச்சரில் வேணாலும் இந்த பெண் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, எப்படின்னா நல்லா அழுத்தம் தரக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் மட்டும்தான் இந்த இங்க் வந்துட்டு ஃப்ளோ ஆகுமா. நார்மலாகவே ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தம் தரக்கூடிய இடமா தான் இருக்கும் அந்த சர்ஃபேஸே. ஸோ அந்த இடத்துல இந்த பெண் வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டதுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இங்கை வச்சு ஸ்பேஸ் பென் அப்படின்றது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான், நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஏரியாங்கிறங்கட்டிக்கு அங்கே நார்மல் பால் பாயிண்ட் பெயின்லாம் வச்சு எழுதணும்னா ஓவர் ஃப்ளோ ஆகும், அது மட்டும் இல்லாமல் லீக் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம நார்மல் பெண் வச்சு எழுத முடியாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெண் வந்துட்டு ஒரு பெண் $6 அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு அப்போலோ 11 ஸ்பேஸ்ஷிப் லான்ச் பண்ணும்போது 40 பெண் மாதிரி வாங்கி நாசா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பெண்ணோட இப்போத்த ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4189 ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் லோவஸ்ட் ப்ரைஸாக. அதுலேருந்து ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்மளால் சில பேர் கேட்கலாம், ஏன் ஸ்பேஸில் பென் யூஸ் பண்ணணும், பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார், ஸ்பேஸ்ல பேனா எழுதலனா பென்சில் யூஸ் பண்ணிருக்கலாமே, ₹2 முடிஞ்சிருக்குமே. தாராளமாக கேட்கலாம், பட் அப்படி யூஸ் பண்ண முடியாது. பென்சில் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட டிப் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த டிப்பு போய் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான எலக்ட்ரானிக்ஸ் மேலே மோதிச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.